வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இவரோட கண்ணு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே அந்த கருவிழி ஐரிஸ் சொல்கிறல அந்த வெளியே வந்துட்டு ஒரு அழுக்கு இந்த ஒயிட் ரிங் இருக்கு உள்ள, அது வந்து ஆர்கஸ் இன்லெஸ் ரிங்கு. அது ஜென்ரலாக வயசானவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்கவங்க கூட இருக்கும். அதை சுற்றி வெளியே வந்து ஒரு ப்ரௌன் கலர் டார்க் ஒரு அழுக்கு ரிங் கருவிழி ஒட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக வந்துட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இதுதான் வந்துட்டு கேஷப் ரிஷர் ரிங்னு சொல்லுவாங்க, கேஎஃப் ரிங்னு சொல்லிட்டு. அது என்னன்னா அந்த ஒரு அந்த கருவிழி சுற்றி ஒரு ஒரு ப்ரௌனிஷ் ஒரு ரிங் சுற்றி அந்த ஒயிட்டிஷ் ஒட்டி ஒரு பார்டர் மாதிரி ஒரு ரிங் பார்த்துருப்பீங்க, கேஎஃப் ரிங்னு. நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வந்திருக்காங்க லிவர் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர். பட் இந்த மாதத்தில் நான் 4-5 பேஷண்ட் பார்த்தேன் என்னன்னா லிவர் ஃபெயிலியர், பட் அவங்க குடிப்பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஏன் அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த காப்பர் மெட்டபாலிசம் ப்ராப்ளம் இருக்கிறனால, இது ஒரு ஜெனட்டிக்காக இன்ஹெரிட்டட் டிசீஸ். இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு குடிப்பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஹிப்பாட்டிஸ் பி வைரஸ் இல்லை, சி வைரஸ் இல்லை, ஆனால் உங்கள் லிவர் சிரோசிஸ் ஆகி உங்கள் லிவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த கண்ணை சுற்றி இந்த ரிங் ஒரு கருவிழியை சுற்றி ஒரு டார்க் காப்பர் கலர் ரிங் அந்த ரிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வில்சன் டிசீஸோட ஒரு அறிகுறி. வில்சன் டிசீஸ் வந்து காப்பர் வந்து வெறும் லிவரில் மட்டும் டெபாசிட் ஆகாது, உங்களோட பிரெயின் நிறைய உடம்புல வந்துட்டு நர்வ்ஸ் எல்லாம் போய் டெபாசிட் ஆகி அதனால நிறைய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த பேஷண்ட்க்கு வந்துட்டு ரொம்ப காமனாக நான் சொல்கிறது நீங்கள் ஸ்பாசம் எல்லாத்தையும் விடிகாலையில் வந்துட்டு ஒரு 3 மணி போல் இரும்பல், அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிராம்ஸ். இவர் சொன்னால் இங்கே ஆக்சுவலி இவர் 20 வருஷமாக, எவ்வளோ வருஷம் சொன்னீங்க லிவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்குது, 20 வருஷமாக கிட்டத்தட்ட அவங்க வந்து லிவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு வந்து காஃப் மசிலில் கிராம்ப்ஸ்ன்னு சொன்னார், என்னென்னா கால் வந்து சூக்க பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொன்னார். ரொம்ப காமனாக வந்துட்டு நம்ம டெஃபிஷியன்சி சொல்லுவோம், பைகார்பனேட்ஸ் ஜென்ரலாக கிட்னி பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லா பேஷண்ட்ஸுக்குமே டெஃபிஷியன்சியில் வந்துட்டு கிராம்ப்ஸ் வரும். பட் வில்சன் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப காமனாக இந்த மேங்கனீஸ் அண்ட் காப்பர் இந்த மெட்டபாலிசம் ப்ராப்ளமில் வந்துட்டு நல்ல கிராம்ப்ஸ் இருக்கும், கால் சூக்க பிடிச்சி இழுக்கும். அதுக்கு நான் எப்பவுமே கிரேப்ஸ் சாப்பிடுங்க, பைனாப்பிள் சாப்பிடுங்க, நிறைய பயிர் வகைகள் சாப்பிடுங்க சொல்லுங்க. ஏன்னா ஜெனட்டிக் கண்டிப்பாக இவங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, இது வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடாதுன்னு நினச்சா அவங்க நிச்சயமாக வந்துட்டு இதை வந்து அவங்க குழந்தைங்க நிறைய உணவில் வந்துட்டு மேங்கனீஸ் ரிச் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி எடுக்கும் போது இது கொஞ்சம் உடம்புல ஸ்டாக்னேட் ஆகாமல் வெளியேற்றிடும். அண்ட் இந்த ரொம்ப ஏர்லியாக ஆன்செட் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ரொம்ப ஸ்பாசம் இருக்கும், அதனால ஜென்ரலாக தண்ணி முழுங்கும் போது ஒரு கெடு கெடுக்குன்னு சவுண்ட் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். ரொம்ப அதிகமான அளவுக்கு அந்த சவுண்ட் அந்த முழுங்கும் போது இந்த ஸ்பாசம், அப்புறம் இருமல், விடிகாலையில் ரொம்ப இருமல் வருது, அப்புறம் வயிற்றில் ரம்ப்ளிங் சவுண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிராம்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஆரம்ப அறிகுறி. இப்பயே நீங்கள் இதை பார்த்து ட்ரீட் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகாமல், அவங்க பிரெயின் அஃபெக்ட் ஆகாமல், பைபோலர் டிசார்டர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பதட்டம், படபடப்பு, ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புக்களும் அஃபெக்ட் ஆகலாம். இது நீங்கள் ரொம்ப ஏர்லியாக பார்த்துடணும். பார்த்து உடனே உங்களோட டாக்டர்கிட்ட போயிட்டு இதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இதனால் அவங்கள வந்துட்டு உயிருக்கு ஆபத்து ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம். நன்றி.